உவரி கடற்கரையில் கடலரிப்பு ஏற்பட்டு வருவதால் வழிபாட்டு தலங்கள் கடலுக்குள் மூழ்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தூண்டில் வளைவு அமைக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் அருகே உள்ள கடற்கரை கிராமம் உவரி. பெரும்பான்மையான மீனவர்களை கொண்ட இக்கிராமத்தில் கடற்கரையொட்டி அந்தோணியார் ஆலயம், கப்பல் மாதா ஆலயம், சுயம்பலிங்க சுவாமி கோவில் உள்ளிட்ட வழிபாட்டு தலங்கள் உள்ளன. கடந்த சில தினங்களாக உவரி கிராம மக்கள் கடல் அரிப்பால் மிகுந்த பாதிப்பிற்குள்ளாகி வருகின்றனர். மெல்ல மெல்ல வரும் கடல் அலைகளால் உவரி கடற்கரை பகுதி முழுவதும் சிதிலமடைந்து வருகிறது. தார் சாலைகள், மின்கம்பங்கள், சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கட்டித்தரப்பட்ட வீடுகள் என கடல் அரிப்பிற்குள்ளாகி கடலுக்குள் சென்றுவிட்டன. இந்நிலையில் கடந்த சில தினங்களாக கடல் கொந்தளிப்புடன் காணப்படுவதால் கடற்கரையை ஒட்டியுள்ள கப்பல் மாதா ஆலய சுவர்கள் கடல் அரிப்பினால் கடலுக்குள் மூழ்கும் அபாயத்தில் உள்ளன. எனவே கடல் அரிப்பை தடுக்கும் விதமாக அரசு உவரி கடற்கரை பகுதியில் தூண்டில் வளைவு அமைத்துக் கொடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கழிஞ்ச ஒரு நாலு அஞ்சு நாளாவே கடலோட அரிப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த செல்வ மாதா திருத்தலம் வந்து அழியிற தருவாயில இருக்கு. காமௌண்ட் ஓரத்துல வந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கு. இன்னும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழிஞ்சதுன்னா கண்டிப்பா அந்த காமௌண்ட் இடிஞ்சு விழுந்துடும். அதனால இந்த அரசு வந்து எங்களுக்கு அவசர காலத்துல ஒரு உதவி செஞ்சு இந்த வரலாற்று சின்னங்களை பாதுகாக்கிறதுக்கும் எங்க மக்களை பாதுகாக்கிறதுக்கும் ஒரு நடவடிக்கை உடனே எடுக்கணும். உவரி கடற்கரையை கடல் அரிப்பிலிருந்து பாதுகாக்க கூடங்குளம் அணுமின் திட்டத்தின் மூலம் வழங்கப்பட்டுள்ள நிதியிலிருந்து 50 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கித்தர வேண்டும் என்றும் உவரி கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.